என்ன இவங்கள இன்னும் காணோம்? இந்த வெண்மதியை விரட்டணும் விரட்டணும்னு பார்த்தா ஆளை காணமே. ஜானு யாருக்கிட்ட மாட்டி கஷ்டப்படுறான்னு தெரியல. வாங்கடா வாங்க, உங்களுக்காக தான்டா நான் வழி மேல வெளி வச்சு காத்துட்டு இருக்கேன். வாங்க. ஜனனி ஜனனி எங்க வந்துட்டல? இன்னும் வரலங்க. இது என்ன ஜனனி? ஜனனி எங்க? ஜனனியை யாரோ கடத்திட்டாங்களா? கடத்திட்ட காணாம போனதா சொன்னீங்க? இப்ப என்னன்னா கடத்திட்டு போனதா சொல்லிட்டு இருக்கீங்க? அன்பு அவளை மீட்டுட்டு வர போயிருக்கான். கவலைப்படாதீங்க. மீட்டிட்டு வரலனா அப்ப கவலைப்படலாமா? சொல்லுங்க. இவங்க கிட்ட எதுக்குங்க கோவப்படுறீங்க? சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்ததே இவதானே. குழந்தை அவ பாட்டுக்கு ஓரமா விளையாடிட்டு இருந்தா. அவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர அந்த கிரீம் வாங்கி தரேன்னு யாருக்கும் தெரியாம வெளியில கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டு ஏதோ 5 ரூபாய் காயின தொலைச்ச மாதிரி வந்து சொல்லிட்டா. அடியே என்னங்க? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அந்த குழந்தைக்கு ஏற்கனவே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போது நீ எந்த தைரியத்துல குழந்தை கூட்டிட்டு வெளியில போன? ஏய், நீ தான் அனத. உன்ன மாதிரி நினைச்சியா? அவள காணாம போனா கண்டுக்காம இருக்கிறதுக்கு. ஏய், அவளுக்கு என்ன ஒருத்தன் தெரியுமா உனக்கு? அவ இந்த குடும்பத்தோட வாரிசு. குடும்பத்துக்கு மட்டுமா வாரிசு? இந்த குடும்பத்துக்கு அவதான வாரிசு. அன்பு அவளை ரஞ்சினியோட அவதாரமா இல்ல பாத்துக்கிட்டு இருக்கான்? அவளை எங்க எடுத்து போய் தொலைச்ச? தொலைச்சியா இல்ல யார்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டியா? தம்பி நீங்க அவசரப்படாதீங்க. வெண்மதி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. இதே மாதிரி போன தடவை குழந்தைய கடத்த பார்த்தப்போ இவ உயிரை கொடுத்து அவளை காப்பாத்திட்டு வந்தவதான். இவ ஒருத்தி அவளுக்கு வக்காலத்து. அப்படி இருக்கிறப்போ அவளே போய் எப்படி கொடுத்திருப்பா? இனிமே அப்படி பேசாதீங்க தம்பி. வேற எப்படி பேச சொல்றீங்க? யார் இவ? எதுக்கு இங்க வந்து தங்கி இருக்கா? வாசு, நம்ம தம்பிய கொல்ல வந்தவங்கள பார்த்தவங்க. அவங்கள அடையாளம் காட்டுறதுக்காக தான் இங்க இருக்காங்க. மறந்துட்டியா? அத எப்படி மறப்பேன்? இவ்ளோ எதுக்கு இன்னும் இங்க தங்க வச்சிருக்கீங்க? அன்ப காப்பாத்திட்டு எங்க வாரிச தொலைச்சி வந்து நிக்கறா. அவளை கொண்டு போய் தொலைக்கிறதுக்காக வாங்கி வச்சிருக்கீங்க. வாசு, கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு காணாம போனவள பத்தி பேசிட்டு இருக்கீயே. ஏய், எங்கன்னு போய் தேடுறது? மாமா, அண்ணன் ஜனனி தான் தேடி போயிருப்பாரு. கடத்த நம்ம போன் பண்ணி வர சொல்லியிருக்கான். அண்ணே வர வரைக்கும் நாம வெளியில போய் தேடுறது வேஸ்ட் தான் மாமா. அன்புக்கு போன போட்டு அவர் எங்க இருக்காருன்னு கேளு. நாம எல்லாரும் அங்க போவோம். அவர் போன் எடுக்க மாட்டேன்றார் மாமா. தேடி போயிட்டு இருக்கும் போது அவர் எப்படி போன் எடுத்து பேச முடியும்? தம்பி சொல்றத கேளுங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம்.
கூட எப்படியோ குழந்தையோட திரும்பி வந்துருவான். என்ன கேட்டானுங்களோ அதுக்கு அன்பு என்ன சொன்னானோ, குழந்தை அவனுங்க என்ன பண்ணானுங்களோ, கடவுளே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. அத்தா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? எரிஞ்சுகிட்டு இருக்க தீயில என்ன ஊத்துற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? தொலைச்சிட்டு வந்தவளை விட்டுட்டு எல்லாரும் ஏன் மேல பாஞ்சுகிட்டு இருக்கீங்க? ஜனனி இல்லாம இந்த வீடே வெறிச்சோடி போயிருக்கு. அந்த வேதனையில நான் பேசுறேன், ஆனா ஏன் பேசுறேன்னு கேக்குறீங்க? ஏமா, அவங்களுக்கு எப்படிமா குழந்தை காண போனது தெரிஞ்சு? டேய், அதை எப்படிடா நான் போய் கேட்க முடியும்? அப்படியே நான் கேட்டாலும் ஏ எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களான்னு திரும்பிடுவாங்கடா. இதெல்லாம் அந்த அத்தக்காரியோட வேலையாதான் இருக்கும். டேய், நீ எதுக்கு அண்ணனுக்கு ஒரு ஃபோன் பண்ணுவே? ஏய், கத்தாத! பரவாயில்ல, தலை அடிச்சு புடிச்சு ஓட்டிட்டு வந்துட்டானே. உள்ள மேல அவ்வளவு பாச வச்சிருக்கான்ல, இருந்தாலும் ரெண்டு நிமிஷம் லேட் ஆயிடுச்சே. அப்படி பார்த்தா நாமளும் தாண்டா லேட்டா வந்திருக்கோம். அப்ப நம்மளும் லேட்டா? டேய், டாஸ்க் அவனுக்கு நம்மளும் கிடையாது. டேய், சும்மா இரு. டேய், சத்தம் போடாத. அங்க எடுத்த வீடியோவை உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் பாரு. டாடி! 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 அந்த பொண்ணு வாயை மூடுங்கடா. ஆ, சரி. டாடி, டாடி! ஹலோ, எங்க இருக்கீங்க நீங்க? அங்க உன் பக்கத்துல தான் இருந்தோம், இப்போ ரொம்ப தூரமா இருக்கு. என்ன வீடியோ பாத்தியா? ஏன் யோ, ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணி தொலைக்கிறீங்க? நீ கேக்குறது எதுவா இருந்தாலும் தரங்கறன்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு? நான் இன்னும் கேட்கவே இல்லையே. என்னதான் வேணும், அதையாச்சும் கேட்டு தொலைங்க. நீ வீட்டுக்கு போன அப்புறமா போன் பண்ணி சொல்றேன். ஹலோ, பேசிட்டு இருக்க, வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போனு. ஏன் இப்படி பண்றீங்க? உனக்கு வச்ச டாஸ்க்ல நீ ஃபெயில் ஆயிட்ட, நீ வந்து எங்களை கேள்வி கேக்குற? அடுத்து என்ன பண்றதுன்னு போன் பண்ணி சொல்றேன். இப்ப நீ கிளம்பு. நீ பாருங்க, தயவு செஞ்சு நான் உங்களுக்கு எஞ்சி கேட்கறேன். எதுவா இருந்தாலும் இப்போவே முடிச்சுக்கலாம். எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, இப்போவே வரேன் நான். என் கோவத்தை கிளறாத, நான் சொன்னதை செய், இல்லன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் உன் பொண்ணு உன் கையில முழுசா கிடைக்க மாட்டா. சரி,
உங்களுக்கு எது வேணும்னாலும் கேளுங்க, என் பொண்ணை மட்டும் எது பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அடுத்து ஒரு வார்த்தை நீ பேசினாலும் உன் பொண்ணோட உசுர உடம்புல இருக்காது. இன்னும் ஒரு நிமிஷத்துல உன் கார் இங்க இருந்து கிளம்பலன்னா உன் குழந்தை பொணம் தான். நான் போயிடுறேன், உடனே போயிடுறேன். கார் ஸ்டார்ட் பண்ணாம இருக்க? ஸ்டார்ட் பண்ற தெரியுது, கிளம்பு. ஏன் தலை இப்படி பண்றீங்க? அவன் தான் என்ன வேணாலும் தரேன்னு சொல்றான்ல, வர சொல்லி டீல முடிச்சிட வேண்டியது தானே? சத்தம் போட. இதுல முடிவெடுக்கிற அதிகாரம் நம்ம கையில இல்லடா. மேலிடத்துல சொல்றதுதான்டா நான் செய்யறேன். இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம்? அவர் என்ன சொல்றாரோ அதான்டா. விடுங்க, வந்தியறா டேய். வரல, வெண்மதிய வரட்டிடலான்னு பார்த்தா இன்னும் ஆள காணுமே. நிஜமாவே நான் இவங்க வயித்துலதான் பிறந்தேனா எனக்கே சந்தேகமா இருக்கு. ஜானுவை எப்படியாவது காப்பாத்து பிள்ளையாரப்பா. அமைதியாயிட்டானுங்க. அதுல பார்த்து கடத்தல்காரங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. நாம போறதுக்கு முன்னாடியே கடத்தினவங்க அண்ணனுக்கு போன் பண்ணிட்டானுங்க. போலீஸுக்கு போனா குழந்தைய கொன்றுவேன்னு சொன்னனாலதான் நாங்க அமைதியாயிட்டோம். அன்பு தம்பிக்கு மட்டும் வரிசையா ஏன்தான் இப்படி நடக்குதுன்னு தெரியல. அவனை கொல்றதுக்கு பல தடவை முயற்சி பண்ணாங்க, அது பலிக்கல. இப்ப என்னடானா குழந்தைக்கு போய் குறி வச்சிருக்கானுங்க. அந்த விளங்காத பயலுங்களுக்கு என்னதான் வேணும்னு சொல்லி தொலைச்சாலும் அதை கொடுத்து தொலைக்கலாம். இப்படி கேவலமா நடந்துக்கிறானுங்களே. ஏற்கனவே கொல்ல முயற்சி பண்ணவங்க இதை பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. மாமா சொல்றது கரெக்ட் தான். அண்ணனுங்களை கொல்ல வந்தவனுங்க வேற, இவனுங்க வேற. வெண்மதி ரெண்டு பேரையும் பார்த்திருக்காங்க, ஆனா அவங்க வேற இவங்க வேறன்னு சொல்லியிருக்காங்க. என்னமோ நேத்து வந்தாரு உமாபதி, அவர் மேலதான் சந்தேகமா இருக்கு. உமாபதியா? அவன் யாரு? பள்ளிக்காரனை இடத்த வாங்கணும்ல, அந்த இடத்த தரலனா நீ உயிரோட இருக்க மாட்ட, உன் குழந்தைய உயிரோட விட மாட்டேன்னு மிரட்டிட்டு போனாரு. எங்க அந்த நாதாரி யாருன்னு பார்த்து அவனை பிடிச்சு விசாரிச்சா ஜானு எங்க இருக்கான்னு தெரிஞ்சிட போது. இவன் சொல்ற அந்த உமாபதி பெரும் புள்ளி, அவர் இந்த மாதிரி சீப்பான வேலை எல்லாம் பண்ண மாட்டார். அவர் சும்மா மிரட்டி பார்த்திருப்பாரு, இந்த மாதிரி கடத்தல் வேலை எல்லாம் பண்ண மாட்டார். அப்படி பண்ணா அவரோட அரசியல் செல்வாக்கு போயிடும்னு அவர் பயப்படுவாரு. அவரோட அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி அவரை தூண்டிவிட்டு எந்த கேடு கெட்ட ஜென்மமும் இப்படி பண்ணிருக்கலாம்ல. அந்த ஆள் அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் கிடையாது. மச்சான் ஏழத்துக்கு எடுத்து எடுத்து கேட்டிருக்கலாம், அவங்களுக்குள்ள நடுவில் பிரச்சனை வந்திருக்கலாம்.
அதுக்காக கடத்தறாளவங்களும் போக மாட்டான். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாரால சொல்ல முடியும்? என்னங்க இது? போன இடத்துல என்னாச்சுன்னு தெரியலையே. அன்பு புடிச்சு வச்சிட்டாங்களோ. மா, உன் வாயில இருந்து நல்ல வார்த்தை வராதா? ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நடக்கறதெல்லாம் நல்லதாவே தெரியலையே. அப்புறம் எப்படி நான் நல்லதியே பேசுறது? இதுதான் நான் சொன்னேன். எங்க குழந்தை நாங்களே வச்சு பாத்துக்கறோம்னு. நீங்க ஒருத்தர் கேக்கல. எங்க வாரிசு எங்க வாரிசு நாங்களே பாத்துக்கறோம் சொல்லிட்டு ஒத்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு யாருக்கு துப்பு இல்லல? என்ன மாமா இப்படி பேசுறீங்க? வேற என்னது பேசுறது? குழந்தைய வச்சு பாத்துக்க துப்பு இல்ல. போன குழந்தைய காப்பாத்தி கொண்டு வரவும் முடியல. இவனுங்களை தூண்டி விட்டுட்டே இருந்தாதான் ஏதாவது பேசுறானுங்க, இல்லாட்டி தூங்கிடுறானுங்களே. சண்டை சூடு பிடிக்க மாட்டேங்குதே. அதுக்காக தானே தேடி போயிருக்காங்க. போயிருக்காரு போயிருக்காருங்கிற வந்ததுல இருந்து இதே சொல்லிட்டு இருக்க. எப்பதான் வருவாரு? அதையாவது சொல்லுங்க. போனாரா இல்ல போனா போதுன்னு விட்டு வந்துட்டாரு. மாமா என்ன பேசுறீங்க நீங்க? அவர் குழந்தைய அவர் விட்டுருவாரா? வாழ்றதுக்காக அனுப்பிட பொண்ணை வச்சு காப்பாத்த முடியல, பெத்த குழந்தைய காப்பாத்தி போறாரு. மாமா நீங்க தப்பா பேசுறீங்க. இது ரொம்ப தப்பு. என்னடா பெரிய தப்பு? தப்பா இருக்கு தப்பா இருக்கு சொல்லிட்டே இருக்க. உங்க வீட்டுக்கு எங்க பொண்ணை கொடுத்தது தப்பு, எங்க வாரிசு உங்க வீட்டுக்கு அனுப்புறது தப்பு. அதுதானே நாங்க செஞ்ச பெரிய தப்பு. ரஞ்சினி வாரி கொடுத்தீங்க, குழந்தை தூக்கி கொடுத்தீங்க. மாமா நீங்க அளவுக்கு மீறி பேசுறீங்க. இதுதான் உங்க லிமிட், நிறுத்திக்கோங்க. இல்லனா என்னடா பண்ணுங்க? என்ன பண்ணுவேன்? ஓவரா பேசிட்டு இருக்கீங்க மாமா, நிறுத்திக்கோங்க. நீங்க கை நீட்டி பேசுறீங்க. அவளா ஒரு ஆளுன்னு வக்காலத்து வாங்க வந்துட்டியா? எங்க வீட்டு மகாலட்சுமி தொலைச்சிட்டு பேசுற பேச்ச பாரு. அவ மட்டும் குழந்தை இல்லாம வரட்டுமே, ஒண்ணு இல்லாம பண்ணிடுவேன். யார பத்தி பேசுறீங்க? எங்க அண்ணனே அடிப்பீங்களா? அடிப்பண்டா. வேணாம் மாமா, தேவையில்லாம வார்த்தையை விடுறீங்க. அண்ணன சாக இருப்பேன்டா. இப்படி சொன்னவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்னங்க ஆச்சு? புள்ளியை காணும்னு எல்லாரும் பறித்து வச்சுட்டு இருக்கோம், சண்டை போடுற நேரமா இது? என்ன கௌதம் நீ இப்படி பண்ணிட்ட? அண்ணனை பத்தி தப்பா பேசுறாருமா? அதான் ஜனனிய காணோங்கிற ஆத்திரத்துல அவங்க ஏதோ பேசிட்டாங்க, அதுக்காக நீ இப்படி நடந்துப்பியா? டேய் பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாத? சொத்து முழுசா எழுதி கொடுத்தாலும் கொடுப்பானே தவிர வெறும் கையோட திரும்ப மாட்டான். நம்ம எல்லாரையும் விட குழந்தை மேல உயிரே வச்சிருக்கான் அவன். தயவு செஞ்சு யாரும் அவசரப்படாதீங்க. அண்ணன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன்.